திருமணங்கள் அல்லது திருமண நிச்சயத்தின் போது மோதிரங்கள் தாலி போன்றவற்றை அணிவது அதற்கு விசேட சக்தி உள்ளதாக நம்ம இது குறித்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. திருமண நிச்சயத்தில் அணியப்படும் மோதிரங்களை பொறுத்தவரை இது முஸ்லிம்களின் கலாச்சாரத்தில் ஒன்றல்ல. மேலும் இந்த மோதிரங்கள் கணவன் மனைவி மத்தியில் உறவை மேம்படுத்தும், அதை கைட்டினா அல்லது அணியாவிட்டால் அது கணவன் மனைவி மத்தியிலான உறவை பாதிக்கும் என்று நம்பினால் அது ஒரு வகை ஷிர்க் மற்றும் ஜாஹிலியா காலத்து மடமையின் சிந்தனை. மேற்குறிப்பிட்ட காரணங்களால் இது போன்ற திருமண மோதிரங்களை அணிவது அனுமதிக்கப்பட்டதல்ல. அதற்கான காரணங்கள் முதலாவது அது நன்மை இல்லாத ஏதும் மக்களை பின்பற்றுவதாகும். இது மாற்று மத கலாச்சாரத்திலிருந்து முஸ்லிம்கள் மத்தியில் வந்த கலாச்சாரம். கணவன் மனைவியின் உறவில் இந்த மோதிரத்தால் தாக்கம் ஏற்படும் என்று நம்புவது ஒரு வகையான ஷிர்காகும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இது குறித்து அஷேக் இப்னு உசைமின் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கூறினார், திருமண நிச்சயம் செய்யப்படும் போது மோதிரங்கள் போடப்படுது. அடிப்படையில் மோதிரங்கள் அணிவதில் தவறு எதுவும் கிடையாது, அதனுடன் தவறான நம்பிக்கைகளை கொண்டிருந்தாலே தவிர. உதாரணமாக ஒரு ஆண் தன்னுடைய பெயரை மோதிரத்தில் எழுதி அதை அவர் திருமணம் செய்ய போகும் பெண்ணிடம் கொடுக்கிறார். பதிலுக்கு அந்த பெண்ணும் தன்னுடைய பெயரை எழுதி அந்த மோதிரத்தை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவர்கள் இந்த மோதிரங்கள் தங்களது உறவை வலுவாக்கும் என்று நம்புகிறார்கள். இது ஒரு தவறான செயல். ஒரு பொருளுக்கு அதற்கில்லாத சக்தி அதற்கு இருப்பதாக நம்புவதாகும். இதற்கு இஸ்லாத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் இது அறிவுக்கு பொருந்தாத செயல்.